ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சோத்துப்பானை சேனல்லேருந்து நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்ருக்கோம் பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம எப்படி வீட்டில் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது ஹெல்த்தியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சோம்பேறியான காலை வேலையில் வந்து இதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய் தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரெட் அண்ட் ஆம்லெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு 2 முட்டை நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். நுர வர அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் நல்ல பொடியாக கட் பண்ணி, இது கொஞ்சம் பொடியாக கட் பண்ண தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடையில் இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுத்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரை நல்லா உருகிருச்சு, இப்போ பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் பட்டரை தடவினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். டோஸ்ட் ஆயிடுச்சு, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆம்லெட் செஞ்சிடலாம். ஆம்லெட் செய்கிறதுக்கு கொஞ்சம் பட்டரு, இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா அப்படி இப்போ பிரெட்டை வந்து இந்த மாதிரி வச்சு
எடுத்தால் தான் அதில் இருக்கிற சாஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குக் ஆயிருக்கான்னு. திருப்பும் போது பார்த்து கவனமாக திருப்பணும். ஃபுல்லாக திருப்ப முடியல அப்படின்னா பாதியாக கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். திருப்பினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது ப்ரெட்டை எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. ப்ரெட் அண்ட் ஆம்லெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு அருமையான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோத்து பானை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.